கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்வில் இந்த மலைப்பிரசங்கத்தின் ஆசீர்வாதங்களை அதிகமாகவே பெற்றிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் கடிதங்களில் இருந்து தெரிய முடிகிறது உங்களின் ஒவ்வொரு தேவைக்காகவும் நாங்கள் இணைந்து ஜபிக்கிறோம் உங்கள் காரியங்களையெல்லாம் அவர் ஜெயமாக மாற்றுவார் நாம் கடந்த நிகழ்ச்சியில் சிந்தித்த காரியம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா நினைவில் இருக்கிறது பதிமூன்றில் உள்ள சத்தியத்தை தான் சிந்தித்தோம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று இயேசு கூறியதின் அர்த்தத்தை பார்த்தோம் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நாம் இப்பொழுது மலைப்பிரசங்கத்தில் உள்ள நடைமுறை சத்தியங்களை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் பத்து வசனங்களில் எட்டு வகையான பேரின்ப வார்த்தைகள் கூறப்பட்டுள்ளன இதுபோக மீதியுள்ள வசனங்களும் மத்திய ஆறு மற்றும் ஏழு போன்ற அதிகாரத்தில் உள்ள வசனங்களும் நடைமுறையானவை என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள் மத்திய ஐந்து பதினொன்றிலிருந்து அவர் நடைமுறையான காரியங்களை கூற ஆரம்பிக்கிறார் இந்த வசனத்திலே அவர் உங்களை என்று கூறி அதை தனிப்பட்ட நபருக்கு கூறப்பட்ட ஒன்றாக சொல்கிறார் இதிலே அடிக்கடியாக உங்கள் என்ற வார்த்தை வருகிறதை கவனியுங்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று மத்திய ஐந்து பதினொன்று பனிரெண்டில் கூறுகிறார் இந்த இடத்திலிருந்தே நடைமுறைப்படுத்தல் பகுதி ஆரம்பமாகிறது என்று அநேகர் கருதுகிறார்கள் இந்த மலைப்பிரசங்கத்தில் இயேசு கூறின எட்டு விதமான பேரின்ப வார்த்தைகள் நம்மை உள்நோக்கி பார்க்க சொல்கிறது நம்மை உள்நோக்கி பார்த்து அங்கே தேவக் கிருபையினாலே கிறிஸ்துவைப் போன்ற குண நலன்கள் காணப்படுகிறதா என்று பாருங்கள் இதுவே நம்மை கிறிஸ்து மக்களுக்கு கொடுக்கும் தீர்வின் ஒரு பகுதியாக மாற்றுகிறது இதற்கு பின்பதாக நடைமுறை சத்தியத்திற்கு வரும்போது இயேசு நம்மை பார்த்து இப்பொழுது உங்களை சுற்றிலும் பாருங்கள் உலகத்தையும் உலகிலுள்ள மக்களையும் பாருங்கள் என்று அவர் கூறுவது போன்று காணப்படுகிறது நாம் இப்பொழுது இரண்டாவது எடுத்துக்காட்டிற்கு கடந்து செல்வோம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று மத்திய ஐந்து பதினான்கில் கூறுகிறார் இதிலே அவர் உலகத்தைப் பற்றியும் தன்னுடைய சீடர்களைப் பற்றியும் சில காரியங்களை கூறுகிறார் நீங்கள் என்று சொல்லப்படும்போது நீங்கள் மட்டுமே என்ற விதத்தில் கிரேக்க மொழியில் கூறப்பட்டுள்ளது என்று கடந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இந்த வசனத்திலும் நீங்கள் நீங்கள் மட்டுமே உலகிற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று தம்முடைய சீடர்களைப் பார்த்து கூறுகிறார் இதிலே உலகத்தைப் பற்றியும் சீடர்களைப் பற்றியும் சில காரியங்களை கோருகிறார் இந்த உலகம் இருளாக இருக்கிறது எனவே நீங்கள் மட்டுமே உலகிற்கு இருக்க வேண்டும் என்று பிதாவாகி தேவன் விரும்புகிறார் என்று அவர் சொல்கிறார் இங்கே சீடர்களையும் உலகத்தையும் பற்றி ஏசு கிறிஸ்து கூறுவது ஆச்சரியமான காரியமாகும் உலகம் இருளில் இருக்கிறது என்று சொல்லப்படுவதை கவனியங்கள் நாம் இப்பொழுது அறிவு பெருத்த காலத்தில் காணப்படுகின்றோம் எத்தனையோ விதமான கண்டுபிடிப்புகள் அறிவியலிலும் புவியியலிலும் வானவியலிலும் இதுபோன்று ஒவ்வொரு துறையிலும் தத்துவங்களிலும் எத்தனையோ விதமான புதிய கண்டுபிடிப்புகள் வந்துவிட்டன இப்பொழுது மட்டுமல்ல கிறிஸ்து உலகம் இருளுக்குள் இருக்கிறது நீங்கள் உலகிற்கு இருக்கிறீர்கள் என்று சொன்ன காலத்திலிருந்தே அறிவு அதிகமாக வளர ஆரம்பித்து இன்று மிகவும் அறிவு பெருகின காலத்தில் நாம் வாழ்கிறோம் இருந்தபோதிலும் இயேசு கிறிஸ்து உலகம் இருளுக்குள் இருக்கிறது உலகில் இருளே காணப்படுகிறது என்கிறார் உலகம் உண்மையை அறியவில்லை அறிய வேண்டியதை கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிக்கவில்லை இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள காலத்திற்கு மட்டும் பொருந்தும் என்று நினைக்கிறீர்களா இல்லை இன்றைக்கும் பொருந்தும் இன்றும் உலகம் இருளுக்குள் தான் இருக்கிறது நாம் உலகிற்கு வெளிச்சமாயிருக்கிறோம் நமக்கு சவால் என்னவென்றால் நீங்கள் அறிந்ததை பற்றி என்ன செய்கிறீர்கள் என்பதே நாம் தேவனை பற்றி அறிந்ததற்கு கீழ்ப்படுகிறோமா உலகம் இருளால் நிறைந்திருக்கிறது என்று இயேசு கூறும்போது அது உலக ஞானத்தில் உள்ள குறைபாட்டையோ அறிவியல் போன்ற துறைகளில் உள்ள வளர்ச்சியில்லாத நிலையையோ குறிப்பிட்டு பேசவில்லை அவர் ஆவிக்குரிய விதத்தில் உலகம் இருளுக்குள் இருக்கிறதை பற்றி கூறுகிறார் வெளிச்சம் என்பது அவருடைய சத்தியத்தை குறிக்கிறது ஆக தேவனுடைய சத்தியத்தை பெற்றவர்கள் வெளிச்சமாயிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து இந்த மலையின் உச்சியில் உபதேசித்த காரியங்கள் இன்றும் உண்மையாக இருக்கிறது என்று நம்ப வேண்டும் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உபதேசிக்கப்பட்டாலும் அது இன்றும் உண்மையாயிருக்கிறது அவருடைய சபைக்கு சீடர்களுக்கு அவர் கூறுகின்ற இந்த காரியங்கள் உலகை பற்றிய தத்துவங்கள் அவர் மதிப்பாக கருதுகின்றவைகள் அவர் போதித்த சத்தியங்கள் போன்ற எல்லாமே இன்றும் நூற்றுக்கு நூறு உண்மையானவை மட்டுமல்ல இன்றும் அவை அப்படியே என்னுடைய உங்களுடைய வாழ்வில் நிறைவேறுகின்றதாக இருக்கின்றது அவருடைய உண்மையான சீடனே அவன் மட்டுமே இந்த உலகத்திற்கு தேவையான வெளிச்சமாயிருக்கிறான் இந்த உலகம் ஆவிக்குரிய பிரகாரமாக இருளுக்குள் இருக்கிறது அதற்கு ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிச்சமான உங்களைப் போன்ற உண்மையான சீடன் ஏசுவுக்கு தேவை இங்கே ஒரு வரிசையில் முதலாவது பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்றவர் இரண்டாவதாக உலகிற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் இந்த வரிசையில் அவர் கூறுவதில் ஒரு விசேஷித்த சத்தியம் இருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் கருதுகின்றார்கள் இயேசு அதிகார துவக்கத்தில் எட்டு விதமான பேரின்ப வார்த்தைகளை கொடுத்தார் பிறகு இந்த வார்த்தைகள் உங்களில் நிறைவேறுமானால் நீங்கள் மட்டுமே பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள் என்று கூறுகிறார் அதாவது இந்த உலகம் நீதி நெறியில் மற்றும் ஆவிக்குரிய வகையில் கெட்டுப்போகாமல் இருக்கும்படி காக்கின்ற ஒரு உப்பாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றும் மக்களுடைய உயிரை காத்து அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகின்ற ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றும் இந்த உப்பை பற்றிய எடுத்துக்காட்டில் அவர் விளக்கியுள்ளாா் இதற்கு பின்பதாக நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் அதாவது நீங்கள் தேவ கிருவையினால் உலகிற்கு உப்பாக விளங்குகின்றீர்கள் இப்பொழுது உங்கள் கிரியைகளை மக்கள் பார்க்கிறார்கள் அவைகள் பேரின்ப வார்த்தைகளில் கூறப்பட்டுள்ளது போன்று அருமையானதாக காணப்படுகிறது அவ்வாறாக உண்மையான உப்பை போன்று காணப்படும் பொழுது உங்களை காண்கிற ஜனங்கள் உங்களிடத்தில் வருகிறார்கள் எப்படி நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் வந்து அவரிடம் பேசி நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டானோ அதேபோன்றே ஜனங்கள் உங்களிடத்தில் வந்து நீங்கள் ஏன் இப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறீர்கள் என்று உங்களிடத்தில் வந்து விசாரிப்பார்கள் உங்கள் பேச்சை கேட்க விரும்புவார்கள் யோவான் மூன்றாம் அதிகாரத்தை பாருங்கள் நிக்கோதேமு இயேசுவினிடத்தில் இரவு வேளையிலே வருகிறான் அவர் வந்து ரபி நான் உம்முடைய கிரியைகளை கண்டேன் எனவே நீர் சொல்ல விரும்புகின்ற காரியத்தை நான் கேட்க வந்தேன் என்ற விதத்திலே பேசுகிறான் அபிதமாக அவர்களுடைய உரையாடல் ஆரம்பமாயிற்று நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் இன்றும் அது உண்மையாக காணப்படுவதை உணர முடியும் நான் அவ்வாறுதான் விசுவாசிக்கிறேன் நாம் பூமிக்கு உப்பாயிருக்கும்போது அது மக்களை கவருகிறதாக இருக்கும் எனவே காலம் வரும் அப்பொழுது அவர்கள் நம்மிடத்தில் வந்து நாம் ஏன் இவ்வாறு காணப்படுகிறோம் என்பதை பற்றி கேட்பார்கள் அறிய விரும்புவார்கள் பிலிப்புப்பட்டணத்து சிறைச்சாலைக்காரன் அவனாகவே முன்வந்து அப்போஸ்தலனாகிய பவுலிடம் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனையும் சீலாவையும் தன் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு சென்றது போல அவர்களும் நம்மிடமும் தானாகவே வந்து ரட்சிப்பை பற்றிய சுவிசேஷத்தை கேட்பார்கள் நாம் ஏன் இப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்றும் விசாரிப்பார்கள் அப்பொழுது நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை பற்றி நாம் அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறோம் நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தையும் நாம் நம்புகின்ற சத்தியத்தையும் நம்மை பூமிக்கு உப்பாக்கிய சத்தியத்தையும் குறித்து அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தருணம் உண்டாகிறது இப்படிப்பட்ட ஒரு வரிசை இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்தது போலவே இன்றும் உண்மையாக இருக்கிறது இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டே இயேசு இந்த வரிசையை ஏற்படுத்தினார் என்று சொல்லலாம் அதாவது பூமிக்கு உப்பாயிருக்கின்றோம் அடுத்து உலகிற்கு வெளிச்சமாயிருக்கிறோம் தேவக்கருவையினால் இந்த வரிசையில் நம்முடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுகிறது ஆனால் இன்று ஆவிக்குரிய உலகில் இது தலைகீழாக மாறிப்போகிற ஒரு நிலையை பார்க்கிறோம் முதலாவது உலகிற்கு வெளிச்சமாயிருக்க மக்கள் விரும்புகிறார்கள் அவர்கள் வாழ்வில் பூமிக்கு உப்பாயிருக்கும்படி மாறியிருக்க மாட்டார்கள் ஆவிக்குரிய கணிகள் அவர்களில் காணப்படாது ஆனால் உலகிற்கு வெளிப்பிரகாரமாக இறையியல் தத்துவங்களை பேசிக்கொண்டும் உபதேசித்துக் கொண்டும் போதித்துக்கொண்டும் சிலர் காணப்படுகிறார்கள் எனவே இது தலைகீழான தேவன் ஏற்படுத்தின வரிசைக்கு முரணான ஒன்றாகும் முதலாவது நாம் பூமிக்கு உப்பை போன்று மாறியிருக்க வேண்டும் ஆவிக்குரிய அனுபவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் பிறகு உலகிற்கு வெளிச்சமாக காணப்படும் வாய்ப்பை பெறுவோம் அடுத்ததொரு எடுத்துக்காட்டையும் பாருங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அதாவது ஏசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து இவ்வாறு கூறியிருப்பார் என்று சொல்ல முடியும் தன்னுடைய முதலாவது கிறிஸ்தவ முகாமிற்கு வந்திருந்த தான் மக்களுக்கு கொடுக்கும் பிரச்சினைக்கான தீர்வாக போகின்ற சீடர்களை பார்த்து தேவ கிருவையினாலே நான் கொடுக்கும் இந்த எட்டு வகையான மனப்பான்மையை நீங்கள் உடையவர்களாக மாறுவீர்களானால் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உலகிற்கு வெளிச்சமாயிருப்பீர்கள் எனவே உங்களால் அதை மறைக்க இயலாது நீங்கள் தேவக் கருவையினால் என்னுடைய உண்மையான சீடர்களாக மாறுவீர்களானால் என்னுடைய உண்மையான மதிப்புகளை உடையவர்களாயும் சத்தியத்தை நம்புகிறவர்களாயும் இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அதை உங்களால் மறைக்க இயலாது என்று கூறுகிறார் இதைப்பற்றி சிந்தித்து பாருங்கள் உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் ஒருவரே கிறிஸ்தவராக இயேசுவின் சீடராக இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இல்லாவிட்டால் உங்கள் கிராமத்தில் உங்கள் தெருவில் இல்லாவிட்டால் கல்லூரியில் இதுபோன்ற ஏதாவது ஒன்றில் நீங்கள் மட்டுமே கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள் நீங்கள் இதை மறைக்க விரும்புகிறீர்கள் ஆனால் இதை உங்களால் எத்தனை நாட்கள் செய்ய முடிகிறது என்று எண்ணி பாருங்கள் உங்களால் அதை மறைக்க முடியாது இல்லையா பூமிக்கு உப்பாய் இருப்பதை குறித்தும் வெளிச்சமாக இருப்பதை பற்றியும் இயேசு கூறின காரியங்களை தியானிப்போம் ஒரு அலுவலகத்தில் இரு நண்பர்கள் சேர்ந்து பணிபுரிந்தார்கள் அவர்கள் இருவரும் மிகவும் நெருக்கமானவர்களே அதிக நேரங்களை செலவழித்து பேசிக்கொண்டும் நட்பை கொண்டும் இருந்தார்கள் ஒரு நாளிலே அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த இருவரும் தற்சமயமாக ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டனர் உடனே அவர்களில் ஒருவன் நண்பனே நீ கிறிஸ்தவனா என்றான் மற்றவனும் ஆச்சரியத்துடன் நீயும் கிறிஸ்தவனா என்றான் இவர்கள் எப்படி பழகியிருக்கிறார்கள் என்று பாருங்கள் அலுவலகத்தில் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக பழகியிருந்த போதும் நல்ல நண்பர்களாக இருந்தபோதும் தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை கூட ஒருவருக்கொருவர் சொல்லி கொள்ளவில்லை இன்று கூட அநேகர் அப்படித்தான் காணப்படுகிறார்கள் ஆனால் ஏசு உண்மையான சீடர்களாக இருப்பீர்களானால் உங்களால் அதை மறைக்க முடியாது ஒருவேளை நீங்களும் அப்போசாய பவுலும் ஒரே பேருந்தில் ஒரே இருக்கையில் அருகில் அமர்ந்து பயணம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக அவரை இயேசுவின் சீடர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதேபோன்றே ஏசு கிறிஸ்து கூறுகின்ற காரியமும் காணப்படுகிறது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருப்பீர்களானால் அதாவது சாரமற்ற உப்பல்ல உண்மையான உப்பாக இருப்பீர்களானால் அதற்கு பிறகு உலகிற்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் அவ்வாறு நீங்கள் தேவ கிருபையினால் பூமிக்கு உப்பாகவும் உலகிற்கு வெளிச்சமாகவும் இருக்கும் நீங்கள் மலையின் மேல் உள்ள பட்டணம் போல மறைந்திருக்க மாட்டீர்கள் நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் சீடன் என்ற உண்மையை உங்களால் மறைக்க முடியாது சமுதாயத்தில் காணப்படுகின்ற பிரச்சினைகளில் குறிப்பாக எது சரி எது தவறென்று சமுதாயம் திணறும் போது இயேசுவின் சீடன் ஒருவனே இது சரி என்றும் தவறென்றும் கூறும் வலிமையுடையவனாக காணப்படுகிறான் அது அவனை இயேசுவின் சீடன் என்று வெளி உலகிற்கு காட்டுகிறதாக இருக்கிறது எனவே அவன் சீடர்களில் ஒருவன் என்பதை மறைக்க இயலாது என்று அவர் கூறுகிறார் இந்த கருத்திலேயே இயேசுவின் உண்மையான சீடன் பூமிக்கு உப்பாகவும் உலகிற்கு வெளிச்சமாகவும் இருக்கின்ற ஒரு சீடன் மலையின் மேல் உள்ள பட்டணத்தைப் போல மறைந்திருக்க முடியாது என்கிறார் இதற்கு பாருங்கள் இயேசு கிறிஸ்து மற்றொரு எடுத்துக்காட்டை தருகிறார் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் பைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று கூறுகிறார் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது இல்லையா இந்த இடத்துல யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கூறின ஒரு வசனத்தையும் நினைவிற்கு கொண்டு வருவோம் அங்கே மேல் வீட்டரை பிரசங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கடைசி முகாமில் கலந்து கொண்டுள்ள சீடர்களிடம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார் இதிலே ஏற்படுத்தினேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை கவனியுங்கள் இதற்கு போர் தந்திர முறையிலே ஒரு இடத்திலே ஒருவரை வைத்தல் என்ற அர்த்தம் கிரேக்க மொழியிலே வருகிறது இது புதிய ஏற்பாட்டிலே மூன்று இடத்திலே சொல்லப்படுகிறது அதாவது ராணுவ தளபதி தம்முடைய போர் வீரனை எவ்வாறு போர் தந்திர முறையில் நிறுத்துகிறாரோ அதேபோன்று ஏசு நம்மை ஏற்படுத்தி வைக்கிறார் எனவே இயேசு கூறுகிறது இவ்வாறு பொருள் தருகின்றது நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை போர் தந்திர முறையிலே ஏற்படுத்தினேன் என்று கூறுகிறார் நாம் இப்பொழுது தியானிக்கின்ற எடுத்துக்காட்டிலும் இயேசு இந்த அர்த்தத்திலேயே கூறியுள்ளார் விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அண்டை நாட்களிலே மின்சாரம் போன்றவை எல்லாம் கிடையாது எனவேதான் அவர்கள் விளக்குகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தினார்கள் அந்ததொரு சாதாரணமான நிகழ்ச்சியைக் கொண்டு இயேசு கிறிஸ்து எவ்வளவு சிறந்ததொரு சத்தியத்தை விளக்குகிறார் பாருங்கள் ஒருவர் விளக்கை கொளுத்திக் கொண்டிருக்கும்போது இயேசு அவரை பார்த்து நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் அந்த விளக்கை மரக்காலின் கீழ் வைத்து மூடி வைக்கப் போகிறீர்களோ என்று கேட்பது போல உள்ளது சில மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும்போது படுக்கையின் கீழ் வைக்காமல் தண்டின் மேல் வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆக நீங்கள் விளக்கை எதற்கு கீழாவது மறைத்து வைக்கிறீர்களா இல்லை அப்படி செய்ய மாட்டீர்கள் ஒரு தண்டின் மீது வைத்து வீட்டில் எந்த இடத்தில் வெளிச்சம் மிகவும் அவசியம் தேவையோ அந்த இடத்தில் வைப்பீர்கள் அது இந்த இடம் முழுவதற்கும் வெளிச்சம் தருகிறது இயேசு தருகின்ற இந்த எடுத்துக்காட்டின் விளக்கம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த உலகம் இருளாயிருக்கிறது இந்த உலகில் நீங்கள் என்னிடத்தில் வந்திருக்கின்றீர்கள் நான் கொடுக்கின்ற சத்தியத்தையும் ஆவிக்குரிய மதிப்புகளையும் பெறுவதற்காக வந்திருக்கின்றீர்கள் நான் இதையே இந்த உலகத்திற்கு கொடுக்கப் போகின்றேன் அதை உலகிற்கு கொடுப்பதற்கு நீங்கள் என் சீடர்களாய் இருந்து செயல்படப் போகிறீர்கள் ஆனால் நீங்கள் என்னை சந்திக்க வந்திருக்கின்ற உங்கள் விளக்குகளில் வெளிச்சம் ஏற்றப்படவில்லை இப்பொழுது நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கின்றோம் எனவே நான் இப்பொழுது உங்கள் விளக்கை கொளுத்தி வெளிச்சம் ஏற்றுவேன் இந்த இடத்திலே வெளிச்சம் ஏற்றப்படுகிறதை நாம் புதுபிறப்படைதல் என்றும் ரட்சிக்கப்படுதல் என்றும் கருதலாம் மேலும் அவர் பாருங்கள் அவ்வாறு நான் விளக்கினை கொளுத்தி வெளிச்சம் ஏற்றும்போது அதற்கென ஒரு தண்டினையும் உடையவராக இருக்கிறேன் எவ்வாறு நீங்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டீர்களோ அதேபோல நானும் அதை மூடி வைக்காமல் விளக்குத்தண்டின் மேல் வைக்கிறேன் அது எல்லோருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று கூறுகிறார் இவ்விதமாகவே ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்விலும் தேவன் சிறந்த காரியங்களை செய்கிறார் என்று நம்ப முடியும் கப்பலில் வேலை பார்க்கிற ஒருவர் தேவ ஊழியரிடம் வந்து ஐயா நான் ஒருவன்தான் அந்த கப்பலில் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் மீதியுள்ள நூறு பேரும் அவிசுவாசிகள் என்றாராம் உடனே அந்த ஊழியர் ஆச்சரியத்தோடே இது என்னதொரு சிறந்த காரியம் அந்த கப்பலில் முழுவதும் இருள் இருக்கும்போது உங்கள் விளக்கின் வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் மேலும் நீங்கள் மட்டுமே அங்கே வெளிச்சமாக இருக்கிறபடியால் அந்த மக்கள் எவ்வளவு பிரயோஜனப்படுவார்கள் என்று கூறினாராம் ஆம் அருமையானவர்களே நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஒரு இடத்திலே நூற்றுக்கணக்கான விளக்குகள் ஒன்று சேர கொளுத்தி எரியவிடப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது அதில் ஒரு விளக்கு எரியாவிட்டாலும் பிரச்சினை இல்லை அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் அதில் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு இருள் நிறைந்த ஒரு அறையில் கொண்டு வைப்போமானால் அது எவ்வளவாக பிரகாசிக்கும் என்று யோசித்து பாருங்கள் அதனால் அந்த அறையில் உள்ளவர்களுக்கு மிக்க பிரயோஜனம் உண்டாகும் இதை போன்றதொரு விளக்காகவே நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் நூறு விளக்கில் ஒன்றல்ல இருள் நிறைந்த அறையில் ஏற்றப்பட்ட ஒரே ஒளி தரும் விளக்காக இருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் பணி புரிகிறவராக இருக்கலாம் இல்லாவிட்டால் மாணவனாக மாணவியாக ஆசிரியராக அல்லது மருத்துவராகவோ வியாபாரம் செய்கிறவராகவோ அல்லது ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கலாம் அங்கே நீங்கள் மட்டும் கிறிஸ்தவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கலாம் இது ஒரு பாக்கியமான ஆசிர்வாதமான வாய்ப்பாக இருக்கிறது இங்கே நீங்கள் தற்சமயமாக வந்துவிடவில்லை இயேசு கிறிஸ்து உங்களை போர் தந்திர முறையில் இந்த இடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் விளக்கை ஏற்றி விளக்கு தண்டின் மேல் வைத்தது போல தேவன் உங்களை அந்த இடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த எடுத்துக்காட்டில் காணப்படுகிற விளக்கத்தின்படி ஒவ்வொரு விசுவாசியும் இவ்வாறே நினைக்க வேண்டும் நாமாக இந்த இடத்திற்கு வரவில்லை அது சபையாகவோ வேலை பார்க்கிற இடமாகவோ அல்லது எதுவாகவும் இருக்கட்டும் அந்த இடத்திலே தேவனே நம்மை விளக்குத்தண்டின் மேல் வைத்த விளக்கு போல ஏற்படுத்தியிருக்கிறார் கிறிஸ்தவத்தின் அடிப்படையான உண்மையாக காணப்படுகிறது என்னவெனில் நாம் இயேசுவை சந்திப்பதற்கு முன்னர் ஒளியேற்றப்படாத விளக்காக காணப்படுகிறோம் ஆனால் நாம் இயேசுவை சந்தித்த பின்னரே நம் வாழ்வில் ஒளியேற்றப்படுகிறோம் இயேசு நம்முடைய விளக்கை கொளுத்துகிறார் இது உங்களுக்காக செய்கிறார் உங்கள் மேல் கொண்ட அன்பினால் உங்களுக்காக இதை செய்கின்றார் உங்கள் விளக்கு ஏற்றப்பட வேண்டுமே என்று கடமைக்காக அல்லாமல் அன்பினால் விளக்கை கொளுத்துகிறார் இப்பொழுது விளக்கு ஏற்றப்பட்டவுடன் அதை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது அடுத்த முக்கியமான காரியமாகிறது உங்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இதை பற்றிய ஒரு கருத்து மத்திய ஐந்து பதினாறில் காணப்படுகிறதை பாருங்கள் மனுஷர் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது இதுவும் ஒரு சிறந்த வசனமாக இந்த சிறந்த மலைப்பிரசங்கத்தில் காணப்படுகிறது இந்த வசனத்தில் காணப்படுகிற சத்தியத்தை பாருங்கள் உங்கள் விளக்கு கொளுத்தப்பட்டு ஒளியேற்றப்படுகிறது இது உங்களுடைய வெளிச்சம் அல்ல நீங்களே உங்கள் விளக்கை ஏற்றிக்கொள்ள இயலாது இயேசு தன்னுடைய ஒளியை உங்கள் விளக்கில் வைக்கிறார் எனவே இது உங்கள் வெளிச்சம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் ஒளி ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட வெளிச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் எனவேதான் அதை உங்களுடைய வெளிச்சம் என்று அவர் தன்னுடைய வேத வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார் மனுசர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்கிறார் மற்றொரு விதமாக சொல்ல வேண்டுமானால் மனிதர்கள் உங்கள் வெளிச்சத்தை பார்க்கிறார்கள் நீங்கள் எரிந்து பிரகாசிக்கின்றதை காண்கிறார்கள் ஆனால் மக்கள் இந்த வெளிச்சத்தை பார்த்து உங்களுக்கு நேராக இழுக்கப்படுவதில்லை அவர்கள் உங்களிடத்தில் கொண்டுவரப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு நேராக இழுக்கப்படுகிறார்கள் ஏனெனில் இந்த வெளிச்சத்திற்கு காரணம் நீங்கள் அல்ல தேவனே தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கிறார் எனவே அவரே இதற்கு பொறுப்பானவராக இருக்கின்றார் மேலும் கூறின இந்த எடுத்துக்காட்டிலிருந்து அநேக காரியங்களை நாம் கூற முடியும் விளக்கை பாருங்கள் இல்லாவிட்டால் ஒரு மெழுகுவர்த்தியை பாருங்கள் அது வெளிச்சம் கொடுப்பதற்காக தன்னை உருக்குவதற்கு ஒப்புக் கொடுக்கிறது மெழுகுவர்த்தி தன்னை கொண்டு உலகிற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது அதேபோல நீங்கள் வெளிச்சம் கொடுக்கும்போது நீங்களும் சில காரியங்களில் பெரிய தியாகத்தையும் செய்ய வேண்டியது வரும் அவ்வாறு உங்களை உருக்கிக் கொள்ளும் போதே உங்கள் நற்கிரியைகள் மனுஷர் முன் வெளிப்படையாக தெரியும் அது பிதாவுக்கு மகிமையை கொண்டு வரும் இந்த செய்தியின் தொடர்ச்சியினை வருகின்ற நிகழ்ச்சியிலும் சிந்திப்போம் உங்கள் வெளிச்சம் மக்கள் முன்பாக பிரகாசிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்